ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா, ஹோசூரில் இருக்கிற மொரணப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோங்க. ஸோ இது வந்து சிப்காட் 2 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்குள்ளே இருக்கிற ஏரியா. எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே வந்து பிரத்யங்கிரா மாதா கோவில் இருக்குது. ரொம்ப ரொம்ப யூனிக்கான டெம்பிள் ஹோசூரில், இந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில். என்ன யூனிக்னஸ்னால், கோவிலோட ராஜகோபுரமே வந்து ஒரு பெரிய அம்மன் சிலை தான், பிரத்யங்கிரா மாதாவோட சிலை வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். நம்ம பின்னாடி தான் வந்து கோவில் இருக்குது, பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இதுதான் ஹோசூர் மொரணப்பள்ளியில் இருக்கிற பிரத்யங்கிரா காளிகா அம்பாள் கோவிலுங்க. எவ்வளோ ஃபெரோசியஸாக இருக்காங்க பாருங்கள். ராஜகோபுரத்தில் இருக்கிற அம்மன் வந்து செம்ம சூப்பராக இருக்குல்ல. கோபுரமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் நம்ம ஹோசூர் பிரத்யங்கிரா காளிகா அம்பாள் கோவில். ஸோ வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கோவில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இதுதான் வந்து ஹோசூர் மொரணப்பள்ளியில் இருக்கிற பிரத்யங்கிரா காளிகாம்பாள் கோவிலுங்க. கோவில் ராஜகோபுரத்துலேயே வந்து பிரத்யங்கிரா மாதாவோட சிலை வச்சுருக்காங்க. ரொம்பவே ஃபெரோசியஸாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இங்கிருந்து நாம் உள்ளே போனோன்னா கோவில் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது. வாங்க போகலாம் கோவிலுக்குள்ள. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கோவில் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸுங்க. ஸோ கோவில் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா சித்தர் சக்தி பீடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மொரணப்பள்ளியில் இருக்கிற கோவில். நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற வழியிலேயே வந்து பூஜை சாமானெல்லாம் விற்கிற கடைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி கட்டுவோம் இல்லையா, திருஷ்டி அண்ட் வண்டிகளுக்கெல்லாம் கட்டுற திருஷ்டி கயிறு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கிருந்து நம்ம உள்ளே போனோன்னா தரிசனத்துக்கு போகிறதுக்கான வழி இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க, முகப்பு மண்டபம் மாதிரி, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த காலத்தில் தூண்களெல்லாம் வந்து இவ்வளோ வேலைப்பாடுகளோடு செஞ்சுருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், பழைய காலத்து கோவில் மாதிரியே வந்து வடிவமைச்சிருக்காங்க. பரவாயில்ல, இது கற்களா இல்லை கான்க்ரீட்லேயே இப்படி செஞ்சுருக்காங்களான்னு தெரியல, பட் பழைய காலத்து கோவில் டிசைன்லேயே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம பிரத்யங்கிரா தேவினாலே வந்து ரொம்ப உக்ரோஷமான அம்மன் தாங்க. ஸோ பிரத்யங்கிரா தேவியோட அம்சம் எப்படின்னா, உடம்பு வந்து மனுஷ ரூபத்துலேயும் முகம் வந்து சிம்ஹ ரூபத்துலேயும் இருக்கும், அதாவது சிங்க ரூபத்துலேயும் இருக்கும். ஸோ ரொம்ப உக்ரோஷமான கடவுளாக வழிபடுறாங்க. நரசிம்மர் அவதாரம் இருக்கு இல்லையா, அதோட பெண் அம்சம்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பிரத்யங்கிரா தேவி தவிர ராகு கேது அதுக்கப்புறம் காலபைரவர் வழிபாடும் வந்து ஃபேமஸாக நடக்குது. இந்த மிளகாய் வத்தல் யாகமெல்லாம் செய்வாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ஃபேமஸாக நடக்குதுங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்களோட கேலண்டர் போட்டிருக்காங்க. ஸோ அன்னைக்கெல்லாம் வந்து சிறப்பு பூஜை நடைபெறும் போல. இங்கே பாருங்கள், ஒரு சிவன் நடனத்தை நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது வந்து என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸ்க்கு இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே போகணுன்னே வந்து நம்ம தட்சிண காலபைரவர் டெம்பிள்னு அப்படின்னு இருக்குது, சிவன் சிலைக்கு அடியில் தான் வந்து நாம் உள்ளே போகணும். ஸோ உள்ளே போகிற வழி எல்லாமே நல்லா இருக்குது. இது பாருங்கள், உள்ளே இருக்கிற சந்நிதி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நேராக போனோன்னா நம்ம காலபைரவர் சந்நிதி இருக்குது. அஷ்டமி நாட்கள் எல்லாம் வந்து சிறப்பு வழிபாடு நடக்கும் போல. Thank you.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் கோவிலுக்குள்ளே போயிட்டு வெளியே ராஜகோபுரம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஸோ ராஜகோபுரத்தில் தான் வந்து நம்ம பிரம்மாண்ட பிரத்யங்கரா மாதாவோட சிலை இருக்குது. கோபுரத்தோட ஒட்டனை அப்படியே எவ்வளோ உக்ரோஷமாக இருக்குது பாருங்கள். நம்ம கோபுரத்தோட கீழே பார்த்திங்கன்னா நுழைவு வாயில் இருக்குங்க. இதுதான் வந்து மெயின் நுழைவு வாயில். ஸோ முன்னாடியே வந்து சூலம் வச்சுருக்காங்க. அண்ட் கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து சிம்ஹ முகமாக இருக்குது என்ட்ரன்ஸ் வந்து. ஸோ நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு, இப்போ சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ இது கோபுரத்தோட சைட் வியூங்க. ஃபுல்லாகவே வந்து உக்ரோஷமான அம்மன் தான் பிரத்யங்கரா கோவிலில். சிலைகள், கோபுரத்தில் இருக்கிற சிலைகள்லேருந்து எல்லாமே உக்ரோஷமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், முகப்பு மண்டபம், உள்ளுக்குள்ளே வாராகி அம்மன் அவங்களோட சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. ராஜகோபுரத்துலேருந்து வந்தோடனே இருக்கிற முகப்புங்க, இது சிம்ம ரூபத்திலேயே இருக்குது. என்ட்ரன்ஸ் கூட அம்மன் எல்லாம் வச்சுருக்காங்க, எல்லா அம்மனும். எல்லா அம்மனோட சிலையுமே தத்ரூபமாக வடித்து வச்சுருக்காங்க. மக்களே, இன்னொரு விஷயம் வந்து பிரத்யங்கரா தேவி டெம்பிள் பற்றி சொல்லணும்னா, நம்ம சிலை இருக்கு இல்லைங்களா, இந்த பிரத்யங்கரா தேவி சிலை வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டாச்சூஸாக, லைக் பிரத்யங்கரா தேவிக்காக இருக்கிற ஸ்டாச்சூஸில் ரொம்ப பெருசு. அதுவும் கோபுரத்தோடு ஒட்டி இருக்கிறது வந்து இங்கே தான் யுனீக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோவில் வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது, பிரத்யங்கரா தேவி டெம்பிள் எஸ்பெஷலி. அதுவும் இவ்வளோ ஆக்ரோஷமாக தத்ரூபமாக, லைக் கோபுரத்தோடு சேர்ந்து வடிவமைச்சிருக்கிறது வந்து ஹோசூரில் இருக்கிற இந்த பிரத்யங்கரா காளிகாம்பாள் டெம்பிளில் தான். எவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்குது பாருங்கள், கம்பீரமாக. கோவிலிருந்து வெளியே வந்தோடனே நமக்கு சைட்லேருந்து கிடைக்கிற வியூங்க ரொம்பவே யூனிக்காக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இது மாதிரி ஒரு பிரத்யங்கரா அம்மன் டெம்பிள் பார்க்குறேன். செம்ம உக்ரோஷமா. ஹோசூரில் இருக்கிற பிரத்யங்கரா காளிகாம்பாள் மாதா கோவிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஹோசூர் சைடில், பெங்களூர் ஹோசூர் சைட்லேருந்து வந்தாலும் சரி, அல்லது கிருஷ்ணகிரி சைட்லேருந்து வந்தாலும் சரி, இந்த க்ரீன் கலர் போர்டு இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் 2 யூனிட்டோட என்ட்ரன்ஸுங்க. இதுக்குள்ளே போனால் தான் வந்து மருணப்பள்ளி அப்படிங்கிற ஏரியா வரும். இந்த ஆர்ச்சிலிருந்து ஒரு 600 meters, லெஸ் தென் 1 kilometerலேயே வந்து உங்களுக்கு பிரத்யங்கரா அம்மன் கோவில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஹோசூர்லேருந்து வந்தாலும் சரி, கிருஷ்ணகிரியிலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் நேஷ்னல் ஹைவேலேருந்து உள்ளே போய் சிப்காட்குள்ளே போய் கோவிலுக்கு போகிறதுக்கான வழிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிரத்யங்கரா காளியம்மன் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வந்தாச்சுங்க, ஃபுல்லாக தரிசனம் முடிச்சுட்டு. ஸோ ரொம்பவே இந்த காலத்தில் பழைய காலத்து கோவில் மாதிரி ரொம்பவே நல்லா கட்டியிருக்காங்க, உள்ள மண்டபமெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து செவ்வாய்க்கிழமைகளெல்லாம் வந்து சிறப்பு பூஜைகள் செய்கிறாங்க, அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் வந்து சிறப்பு பூஜை செய்கிறாங்க.
ஸோ ஹோசூர் பக்கம் இருந்தீங்கன்னா நீங்கள் பிரத்யங்கரா காளியம்மன் கோவில் வர்றதுக்கு மிஸ் பண்ணாடுதுங்க. இது வந்து ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் முரணப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. சிப்காட் 2லேருந்து உள்ளே வரணும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ். உள்ளே வந்தீங்கன்னா இந்த டெம்பிள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வர்றதுக்கு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஹோசூரில் இருக்கிற பிரத்யங்கரா அம்மன் டெம்பிள் பற்றின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தென், டேக் கேர், சியர்ஸ்.